தெய்வங்களினுடைய அற்புத சக்திகளை பற்றின பல்வேறு ஆச்சரியமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான தலத்தை பற்றி பார்த்துடலாம். ஒரு வருஷத்தில் 8 அங்குலம் வரை தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கும் அபூர்வலிங்கத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பூதேஸ்வரர் மகாதேவ் எனும் இந்த கல்லால் தானாக உருவான சுயம்புலிங்கம் ஒவ்வொரு வருஷமும் எப்படி வளருதுன்னு இன்னும் யாருக்கும் விட கண்டுபிடிக்க முடியாமல் தாங்க இருக்குது. சத்தீஸ்கர் மாநில தலைநகரான ராய்ப்பூர்லேருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் காரியபாத் என்ற மாவட்டத்தில் இருக்குது. அங்கு மரோடா என்ற கிராம பகுதியில் இருக்கிற அடர்ந்த காட்டு பகுதியில் இந்த பூதேஸ்வரர் மகாதேவனும் சிவாலயம் அமைஞ்சிருக்கு. உலக அளவில் பெரிய அளவுள்ள சுயம்புலிங்கமாக இது இருப்பதாக சொல்லப்படுது. இந்த லிங்கம் தொடர்ந்து வளர்ந்து வருவதனால அனைவராலும் பயபக்தியுடன் வணங்கப்பட்டு வருது. கிராம மக்கள் இந்த லிங்கத்தை பாகுர்ரா மகாதேவ் என்று அழைக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்லுறதா கோவில் நிர்வாகத்தை சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சிவலிங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது என்பது ஒரு அதிசயமான நிகழ்வாக பார்க்கப்படுது. அதாவது உயரம் மற்றும் அகலம் ஆகியவற்றின் வளர்ச்சி தொடர்ந்து அதிகமாகிட்டே வருதுங்க. தற்போதைய நிலவரப்படி அதனுடைய உயரம் 18 அடிங்க, சுற்றளவு 20 அடி. இந்த சிவலிங்கத்தின் அளவானது ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளால் அளவீடு செய்யப்படுவதா இந்த கோவில் பூஜை செய்பவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் 6-8 அங்குலம் வரையிலும் அந்த சிவலிங்கம் வளர்ந்து வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிவலிங்கத்தினுடன் இருக்கிற நந்தியும் வழிபட்டு செல்கிறாங்க.